மருத்துவ கல்வி இயக்குனர் நாராயண பாபு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னையிலிருந்து ஜெனரல் கவுன்சிலிங் கலந்தாய்வு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எம்பிபிஎஸ்ல வந்து நமக்கு வந்து 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் 15 மெடிக்கல் காலேஜஸ், டோட்டலாக 41 மெடிக்கல் காலேஜஸ்க்கும், பிடிஎஸ் வந்து கவர்மெண்ட் 2 டென்டல் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் 18-20 டென்டல் காலேஜஸ்க்கும் கவுன்சிலிங் நடக்குதுங்க. இன்றைக்கி வந்து டோட்டலாக சீட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து 2747 சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து 1061 சீட்ஸுங்க. மொத்தம் வந்து 3848 எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கு. பிடிஎஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து 151 சீட்ஸும், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து 985 சீட்ஸும், ஆக மொத்தம் 1136 சீட்ஸ் வந்து பிடிஎஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி வந்து மார்க் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து 710, அதிலிருந்து 361 கேண்டிடேட்ஸ் நம்ம குவாலிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ 710 மார்க்லேருந்து 631 மார்க் வரைக்கும் 361 பேர் நம்ம 3 பேட்சாக இப்போ கால் பண்ணியிருக்கோம். 9 மணிக்கு ஒரு பேட்ச், 11 மணிக்கு ஒரு பேட்ச், 2 மணிக்கு ஒரு பேட்ச், மொத்தம் 361 கேண்டிடேட்ஸ் இன்றைக்கி கவுன்சிலிங் வந்திருக்காங்க. அவர் அது தரவரிசை பட்டியலில் வந்து முதல் பார்த்தீங்கன்னா முதல் மார்க் வந்து 710, 15வது கேண்டிடேட் வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 681 இவங்க வந்து டாப்பில் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து கண்டென்ட் பண்ணி சீட்ஸு எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக வந்து ரொம்ப அதிகமான மார்க்கிறதுனால ஆல்ரெடி இந்த 15% ஆல் இண்டியா சீட்ஸில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணி இவங்க மெயின் காலேஜஸ் ஆர் எய்ம்ஸு அந்த மாதிரி காலேஜஸ்க்கு இவங்க எடுத்து இன்னும் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.